இப்போ வந்து 20ஆம் தேதி வந்து தம்பி படமும் வரப்போகுது, அட் த சேம் டைம் வந்து எஸ்கே மூவி ஹீரோவும் வரப்போகுது. ஹீரோவா? யார் ப்ரோ ஹீரோ? வெங்காயத்தை புழிஞ்சிட்டாங்க கண்ணுல, அதனால என்ன சொல்றது, அவரு ஏதோ குழந்தை மாதிரி பண்ணாச்சுங்கிறாரு. அவரு ஃபுல்லா கிஸ் தான் ப்ரோ அந்த படத்துல. வேற என்ன படம் பாத்துட்டு போயிடுவேன் ப்ரோ அது பாக்கிறதுக்கு? அதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க ப்ரோ. நான் VPN போட்டு பாப்பேன் ப்ரோ. இப்போ வந்து 20ஆம் தேதி வந்து தம்பி படமும் வரப்போகுது, அட் த சேம் டைம் வந்து எஸ்கே மூவி ஹீரோவும் வரப்போகுது. ரெண்டு படமும் ஒரே நாளில் வந்தால் எந்த படம் பார்ப்பீங்க, எந்த ஹீரோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? தம்பி சென்டிமெண்ட் இருக்க, ஸோ அதனால தம்பி பார்ப்பேன். ட்ரெய்லர் பார்க்கல, இனிமே பார்ப்பேன். அது அவருக்குன்னு சொல்ல முடியாது, அந்த கதைக்கும் அந்த ட்ரெய்லருக்கான. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவில் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ படம் எடுக்கிறாங்க, முடியலனாலும் ட்ரை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம்ல. ஸோ ஏன்னா எப்போவுமே ஹாலிவுட்டு சூப்பர்மேனு ஹீரோமேனு அவங்கள விட்டு இப்போ புதுசாக இதில் வருவோம் ஹீரோ. நம்மளே நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் இப்படி ஒருத்தங்க உருவாக்குறோமே அப்படின்ட்டு. எஸ்கே எப்படி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கார்த்தி என்னன்னு, கார்த்தி பிடிக்கும் இல்லை எனக்கு ஜென்ரலாகவே கார்த்தி சென்டிமெண்ட்னு எப்படி தெரியும் சொல்லி கேள்விப்படுறோம்ல. பிகாஸ் ஆஃப் கைதி வந்தனால கார்த்தி ப்ரிஃபர் பண்ணுறீங்களா? இல்லை எனக்கு பையால இருந்தே பிடிக்கும் கார்த்தி. எஸ்கே மூவி அதுக்கப்புறம். ஆமாம், அப்புறம் பார்த்துக்கலாம். கார்த்திகிட்ட அந்த ரொம்ப பிடிச்ச விஷயம் எது? கேஷுவலாக நடிப்பார், நல்லா இருக்கும். வெங்காயத்தை புழிஞ்சிட்டாங்க நான் கண்ணில், அதனால எஸ்கே. ஏன் ப்ரோ? அவர் ஒரு ஊரட்டி ப்ரோ. ப்ரோ சிவகார்த்திகா ஷார்ட் ஃபார்ம் தெரியாது ப்ரோ. பத்து பேர் இல்லை அஞ்சு பேர் இந்த இந்த படத்துக்கு போகலாம் இந்த படத்துக்கு போகலாம், நான் யார் கூட நான் போகிறது? ரெண்டு பேருக்கும் பொதுவாக ஃபோனில் தான் நான் பார்த்துட்டு போவேன். ஹீரோ? ஹீரோ யார் ப்ரோ ஹீரோ? ஸோ யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? அப்படி ரெண்டு படமும் வந்தால் எந்த படத்துக்கு நீங்கள் போவீங்க? என்ன சொல்கிறது, அவர் ஏதோ குழந்தை மாதிரி பண்ணாச்சுங்கிறாருண்ணா அவர் சிவகார்த்திகேயனா சொல்லுவேன். ஆனால் அந்த படத்துக்கு போகலான்னா அர்ஜுன் கண்டி போகலான்னு, அர்ஜுன் கண்டி பார்க்கலாம். போனால் தம்பி அதுதானே போ, தம்பி தான் தம்பி தான். ரெண்டு படம் பார்க்க மாட்டேன் ப்ரோ. நான் விஜய் ஃபேன் ப்ரோ. ஆமாம், அவர் படம் வந்தால் தான், அவர் படம் வந்தால் தான் கைதி வந்து அவர் ஒரு நல்லா இருக்கணும், அடுத்த மூவி கொஞ்சம் நல்லா தான் பண்ணுவாரு. ஹீரோ வந்து அந்த ஜேர்னல் இன்னும் நம்ம அவ்வளோக்கா பார்க்கல. சூப்பர் ஹீரோஸ் மூவி ஒன்று முகமூடி வந்தது, ஆனாலும் அது அவ்வளோக்கா இல்லை. ஆனால் இதுக்கு வந்து ஒரு பாட்டே நல்லா ஓடி இருந்தது, அந்த ஒரு லோக்கல் சாங் நல்லா சூப்பராக இருந்தது. ஸோ அக்கா தம்பி படம் மாதிரி தான் இருக்குது. தம்பி படம் வந்து ஆல்ரெடி நிறைய இது பார்த்துட்டோம். ரெண்டு பேர் படத்துக்கும் பார்க்க மாட்டேன். ஆக்சுவலாக நான் சூர்யா ரசிகர், அதனால ரெண்டு பேர் படத்துக்கும் பார்க்க மாட்டேன். கொஞ்சம் கன்சிடர் பண்ணி சும்மாவாது ஒரு ரெண்டாவது நாள் கண்டிப்பாக பார்க்கவே மாட்டேன். வேணா நெட்லேருந்து டவுன்லோட். தம்பி தான் ப்ரோ நம்ம தம்பி. பரவாயில்ல இருக்கட்டும், இருந்தான். ஆனால் அண்ணனாக முடிய முடியுமா? படம் நடந்துருந்தா கூட தனுஷ் படம் தான் ப்ரோ பார்ப்பேன். குத்தா நான் எல்லா படத்துக்கும் போகிறோம் ப்ரோ. உண்மையாக சொல்கிறேன், நான் எல்லா படத்துக்கும் போவேன். டிக்கெட் ஃப்ரீயாக குத்தா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை போட சொல்கிறீங்க? அப்படிலாம் இல்லை ப்ரோ. டாட்டல்லே டிக்கெட் ஃப்ரீயாக குத்தா நான் போய் போயிட்டு வரேன். தலை படத்துக்குன்னா டிக்கெட் நான் எடுத்துன்னு போவேன். இவங்க படத்துலாம் ஃப்ரீயாக குத்தா தான் ப்ரோ போவேன். கார்த்தி தான் ப்ரோ. கார்த்தி ஏன் ப்ரோ? பருத்தி வீரன் அந்த கைதி பருத்தி வீரன் அந்த மாதிரி ப்ரோ. எத்திட்டு சுற்றுவார் அந்த சீன் தான் ப்ரோ. வேற ஃபேண்டாஸ்டிக் சீன் ப்ரோ அதான் படத்துலேயே. ஃப்ரெண்டு சொன்னனால தம்பி ப்ரோ. அது நான் பார்க்கலன்னா கூட அது வேற லெவல் ப்ரோ. தலைவன் படம், தனுஷ் படம் ப்ரோ. அது 5 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரோ. ப்ரோ அது உண்மைதான் ப்ரோ, ஃப்ளாப் தான் அந்த படம். ஃபுல்லாக கிஸ் தான் ப்ரோ அந்த படத்தில். உங்களுக்கு என்ன புரிஞ்சுது நீங்க அந்த படம் பார்த்தீங்கன்னா? கிஸ் தான் ப்ரோ நம்மளுக்கு முக்கியமே. இந்த வேற என்ன படம் பார்த்துட்டு போயிடுவேனே ப்ரோ அது பார்க்கறதுக்கு? அதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க ப்ரோ. நான் VPN போட்டு பார்ப்பேன் ப்ரோ. என்ன ப்ரோ சொல்றீங்க? அந்த படம் பார்க்கறதுக்கு நான் வேற என்ன படம் பார்த்துருக்கேன்? டெல்டானு ஆப் இருக்கு. ஆமாம், சிவகார்த்திகே எனக்கு ஃபேன் பேஸ் தான் ப்ரோ. எப்போவுமே ஒரு இது இருக்குல்ல அவனுக்கு. மிஸ்டர் லோக்கல் வந்தாலும் போய் பார்த்தாங்க, எல்லாரும் போய் பார்த்துட்டு நல்லா இல்லைனாலும் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக ஹீரோக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஜீத்து ஜோசப் மலையாளம் டேரக்டர் வேறு, அவர் தமிழுக்கு வரும்போது மோஸ்ட்டாக அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, ஹீரோ தான். இரும்பு திரை டேரக்டர் தான் ப்ரோ பண்ணுறாரு, உள்ளே பயங்கரமான விஷயம்லாம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பார்க்கலாம் உங்களுக்கு துடிக்கலையா? இப்படி தான் எல்லா படத்துக்கும் சொல்கிறாங்க, ஆனால் போய் பார்த்தா தானே தெரியும். ஆனால் இந்த ஜேர்னல் வந்து இன்னும் யாரும் பார்க்கல. அதுவும் நமக்கு எல்லாருமே சூப்பர் மேன் சக்திமன்லாம் அந்த டைமில் பார்த்தா இவங்களுக்கும் பிடிச்சிருக்கும், எனக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ அந்த ஃபிலிம் வந்து கொஞ்சம் குழந்தைங்கள எல்லாமே அவர் பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் வந்து எஸ்கே ஹீரோவுக்கு தான்
ஓகே போகலாம், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஹீரோக்கு தான். ஸோ படம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு தான் எதாக இருந்தாலும் தெரியும், ஓடலாம் ஓடாமலையும் இருக்கலாம், அது எப்படி இருந்தாலும் அவர் கையில் தான், எஸ்கே தான். அது அவருக்குன்னு சொல்ல முடியாது அந்த கதைக்கும் அந்த ட்ரெய்லருக்கான, ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவில் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ படம் எடுக்கிறாங்க, முடியலனாலும் ட்ரை பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம்ல. ஸோ ஏன்னா எப்போவுமே ஹாலிவுட்டு சூப்பர் மேனு ஹீரோமேனு அவங்கள விட்டு இப்போ புதுசாக இதில் வருவோம் ஹீரோ, நம்மளே நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் இப்படி ஒருத்தங்க உருவாக்குறோமே அப்படின்ட்டு. யூஎன் பிஜிஎம்காக போய் பார்ப்பேன் நான் தேட்டரில். ட்ரெய்லரில் ஒன்றும் பிடிக்கல, இருந்தாலும் பசங்க கூட ஜாலியாக போகிறதுக்காக. எந்த படத்துக்கும் போகிற மாதிரி இல்லை ப்ரோ, எனக்கு இப்போதைக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் தான் முக்கியம். கிறிஸ் படத்தை அப்படியே காப்பி அடித்த மாதிரியே இருக்கு. அது அப்படி தான் ப்ரோ, அது வந்து சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நோ கமெண்ட். நான் என்ன சொல்கிறது, ஏன்னா தொடர்ந்து அந்த படம் மூணு நாலு படம் ஃப்ளாப்பு. பைக் சீன் தான் ப்ரோ, பைக் சீன் அது ஹாலிவுட் மாதிரி அவருக்கு ஓகேவாக இருக்குது. கொஞ்சம் வீக்காக இருந்தது ஒரு சைடில், என்ன சொல்கிற மக்களால் ஏற்றுக்க முடியல இப்படிலாம் இருக்க முடியுமான்ட்டு. அதுவும் கொஞ்சம் காப்பி மாதிரி தான் இருந்தது ஃபாரின்ல இருந்தோம். அது ரிவ்யூஸ் பார்த்து தான் ப்ரோ போகணும், நல்லா இருந்துச்சுதான். தம்பி போவேன், அதான் ஜோதிகாவும் கார்த்தி நடிச்சிருக்கிறாங்க. ஜோதிகாவும் போவோம். ஆமாம் ப்ரோ. சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.